அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ளவுஸ்லலாம் நம்ம வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ணுவோம் அந்த ஸ்டோன் ஒர்க் பொறுத்த மட்டும்னு பார்த்திங்கன்னா பல மெத்தடில் வந்துட்டு இந்த ஸ்டோனை வந்து ஒட்டுவாங்க பேஸ்ட்டு ஸ்டோனு நம்ம இன்றைக்கி ஒரு மெத்தடில் நம்ம இந்த பேஸ்ட்டு ஸ்டோனை நம்ம ஒட்ட போகிறோம் அது எப்படி ஒட்டலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டு வச்சுக்குவோம் இது வந்து ஸ்டோன் ஒட்டுற பேஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும் இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிராப் ட்ராப்பாக வந்துட்டு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவையோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸை நம்ம வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்க் பண்ணி அதாவது நம்ம எப்படிப்பட்ட ஃப்ளவரு இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணணுமோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சிட்ட பிறகு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் நம்ம காய விட்டுருவோம் காய விட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு தீக்குச்சி எடுத்துக்கலாம் இந்த தீக்குச்சியால் பேஸ்ட்டு வந்து நம்ம அந்த முனையில் கொஞ்சம் லைட்டாக அதை ஒட்டிக்குவோம் ஒட்டி நம்ம தேய்ச்சி விட்டுருவோம் லைட்டாக தடை விட்டுருன்னு சொன்னாக்க ஸ்டோன் வந்து நல்லா வந்து ஒட்டும் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து நிறையா மெத்தடில் எடுத்து வைப்பாங்க மெழுகுலாம் யூஸ் பண்ணுவாங்க மெழுகு இருக்கு இல்லைங்களா மெழுகுவத்தி அதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அதை விட வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீக்குச்சியால் நீங்கள் எடுத்து வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் வந்து வேலை முடியும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் வைக்கும் பொழுது நம்ம வந்து ரொம்ப அழுத்தியும் வச்சிடக்கூடாது ரொம்ப லேசாக வச்சிடக்கூடாது மீடியமான மிதமான முறையில் நம்ம என்ன செய்யணுனாக்கா ரொம்ப அழுத்தும் இல்லாமல் லேசாக வச்சிடாமல் நார்மலாக வச்சுட்டு நம்ம வந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம வைக்கும் பொழுது நம்ம அந்த தீக்குச்சிலே வந்து ஸ்டோன் வந்து ரிட்டன் வந்துச்சின்னு சொன்னாக்க நம்ம பேஸ்ட்டில் அந்த கீழே வச்ச நம்ம பேஸ்ட்டில் வந்து ஸ்டோனை வச்சிட்ட பிறகு நம்ம லைட்டாக அந்த மாதிரி குச்சை வந்து திருவணும் திருவணுன்னு சொன்னால் அதிலே ஒட்டிக்கும் இல்லைனா குச்சி கூடையே வந்துடும் அந்த ஸ்டோன் வந்துட்டு அந்த தீ குச்சி வந்துடும் அதனால் நம்ம வச்சுட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் லைட்டாக வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்க அந்த தீ வந்து லைட்டாக திருவுணுன்னு சொன்னாக்க கீழேயே ஒட்டிக்கும் தீக்குச்சியில் அது வராது இந்த மாதிரி குச்சியால் வைக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வேலை முடியும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வஷ்ட பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நல்லா காயை விடணும் ஃபேனில் நம்ம காய விடணும்னு சொன்னாக்க காய வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒன் ஹவர் காய வச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் காய வச்சுட்டு நம்ம ஸ்டோ கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய வச்சுட்டு அது மேலே லைட்டாக ஏதாவது ஒரு வெயிட் வைக்கணும் வெயிட் வச்சுன்னு சொன்னால் ரொம்ப லைஃப் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களோடய விஷயம்னா வரும்